வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அருந்ததிய மக்களுடைய வீடுகள் இது உடனடியாக மராமத்து செய்து கொடுக்கப்பட வேண்டும், எரிந்த வீடுகள் கட்டி கொடுக்கப்பட வேண்டும்ங்கிற கோரிக்கை. அதே மாதிரி குடிதண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். இப்போ எரிக்கப்பட்டதில் நிறைய ரேஷன் கார்டுகள், ஆதார் அடையாள அட்டை, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரியான பல விஷயங்கள் அதில் அழிந்து போயிருக்கிறது. அவற்றையெல்லாம் உடனடியாக கொடுக்க வேண்டும். எரிந்து போன இருசக்கர வாகனங்கள் அவற்றை திருப்பி கொடுப்பதற்கும் சட்டத்தில் எல்லாத்துக்கும் இதில் வந்து உரிமைகள் இருக்கிறது, நிவாரணங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் செய்து தர வேண்டும் அப்படிங்கிற இப்படிப்பட்ட கோரிக்கைகளை தான் நாங்கள் வைக்கிறோம். பொதுவாக ஒரு இடத்துல பொது சொத்து இருக்கிறதுன்னு சொன்னால் அது மயானமாக இருக்கலாம், சமூக கூடமாக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம், இதை பயன்படுத்துகிற உரிமை என்பது அனைவருக்கும் உண்டு. ஆனால் இதில் பொது இடத்துல தண்ணீர் எடுப்பதற்கு அருந்ததிய மக்களுக்கு 2 மணி நேரம் தான், இதர சாதி மக்களுக்கு 6 மணி நேரம் என்று அரசு அதிகாரிகள் உட்கார்ந்து ஒப்பந்தம் போட்டதே சாதிய வன்கொடுமையின் ஒரு பகுதி. அந்த அதிகாரிகள் மீது உட்பட நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் கக்கூஸ் கழுவுகிற வேலையை அருந்ததிய மாணவ மாணவிகள் தான் செய்ய வேண்டும் என்கிற நிலைமை இருக்கிறது. இதுவும் சாதிய பாகுபாட்டினுடைய ரொம்ப உச்சகட்டமான வெளிப்பாடு. அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உட்பட பொறுப்பாக இருக்கக்கூடிய கல்வித்துறை அதிகாரிகள் உட்பட அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுவாக சமூக நீதிக்கான ஒரு பரப்புரை என்பதை தமிழக அரசு கூடுதலாக முன்னெடுக்க வேண்டும். நிலம் உள்ளிட்ட சொத்துக்களில் தலித் மக்களுக்கு அதிகாரம் என்பது வழங்கப்பட வேண்டும். இது இரண்டும் இணையும் போதுதான் சாதிய ரீதியான ஒடுக்குதலும் வர்க்க ரீதியான சுரண்டலும் இதற்கெதிரான போராட்டங்கள் ஒன்றிணையும் போதுதான் உண்மையான விடுதலை கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.